வணக்கம். இன்றைக்கி நம்ம பவளமல்லி இலையில் ஒரு தேநீர் தயாரிக்க போகிறோம். அதனோட பயன்களையும் பார்க்க போகிறோம். இந்த பவளமல்லி இலைகளும் பூக்களும் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. ஆயுர்வேதத்தில் இதை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆரஞ்சு கலரில் அந்த பூ அடியில் காம்பு வந்து ஆரஞ்சு கலர்லும் மேலே ஒயிட்டாகவும் இருக்கும். ரொம்பவே நல்ல மனமாக இருக்கும் இந்த பூக்கள். பூக்கள்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பூக்கு பெரிய கதை இருக்குது இந்த மரத்துக்கு. அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த பூக்கள் வந்து நைட்டு பூ தான் பூக்கும். பூத்துட்டு விடிகிறதுக்குள்ளே உதிர்ந்துடும். இப்போ நம்ம அந்த இலைகளில் தான் ஒரு தேநீர் தயாரிக்க போகிறோம். இந்த இலை வந்து எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த இலைகளில் இருக்குது. நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இந்த இலைகள். மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த இலைகள் ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த இலைகளில் இருக்குது. நிறைய மருத்துவ குணங்களை இந்த இலைகள் கொண்டிருக்கு. இது எனக்கு இந்த இலைகள் வந்து எங்கள் ஊரில் பெருமாள் கோயிலில் இருக்குது. நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பறிச்சுட்டு வந்து எப்போவுமே கஷாயம் பண்ணி குடிப்போம். இப்போ தண்ணியை கொதிச்சிட்ருக்கு. நான் நல்லா பெரிய டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது ஒரு டம்ளராக வத்துற அளவுக்கு இந்த இலையை நம்ம கஷாயம் பண்ணணும். ஏன்னா இந்த இலை வந்து கொஞ்சம் சுரசுரப்பாக கொஞ்சம் திக்காக இருக்கும், சாறு இறங்க நேரம் ஆகும். அதனால் இப்போ நம்ம இந்த இலைகளை கழுவிட்டு அதில் சேர்த்துக்கிடுவோம். இது வந்து நம்ம இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகமாக்கும். இரத்த தட்டுகளோட அளவை உயர வைக்கும். இது நிறைய வைரஸ் பாக்டீரியா சம்மந்தப்பட்ட வியாதிகளை போக்கக்கூடிய தன்மை இந்த இலைகளில் இருக்குது. அப்புறம் இந்த இலைகள்லேருந்து தயாரிக்கப்படுற எண்ணெய் வந்து மூட்டு வலி முழங்கால் வலிக்கு மிகச்சிறந்த மருந்து. இது நம்ம இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம இதே மாதிரி நம்ம முன்னோர்கள் காட்டிய வழியில் தயாரித்து குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம ஆரோக்கியமாகவே வாழலாம். இப்போ நல்லா வத்திட்டு இதை நம்ம நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு விடிய காலம் எழுந்திரிச்சு இதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வெது வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு நம்ம பல்ல தேய்ச்சிட்டு வெறு வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் சரியாகும். இது அனுபவபூர்வமான உண்மை. இது இது கூட நம்ம தேன் கலந்துக்கிடலாம், அல்லது பனங்கற்கண்டு கலந்துக்கிடலாம், அல்லது மிளகுத்தூள் கலந்துக்கிடலாம். நமக்கு எது தேவையோ அதை கலந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எந்த ஒரு தொற்றும் நமக்கு வராது. வைரஸ் பாக்டீரியா சம்மந்தப்பட்டது வராது. வறட்டு இருமல் இருக்கிறவங்க இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வறட்டு இருமல் சரியாகும். மேலும் சளி காய்ச்சல் சுவாசக்கோளாறு இருக்கிறவங்களும் இதை குடிச்சிட்டு வரலாம். ஆஸ்துமாவை கூட இது சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த இலை சாறில் இந்த இலை தேநீரில் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இதோட நன்மைகள் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இலைகள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணி குடிச்சிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.